ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி ரெசிபி பொடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அரை கப் கடலை பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கழுவி நான் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்போ குக்கரில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பொடலங்காய், அது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்தது, அதையும் எடுத்து நான் இதோட போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு மூணு பல் பூண்டு இதையும் போட்டுட்டு இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதில் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் அடுப்பில் வச்சு விட்டுக்கலாங்க. இதுக்கடையில் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன், அதை பொடி பொடி நறுக்கி போட்டுக்கிட்டேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டிருக்கேன். அதில் தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம வேக வச்ச பருப்பும் காயும் கூட ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அதை திறந்து எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது இதை எடுத்து நான் ஒரு வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு அதில் இந்த வேக வச்ச காய்கறிகளையும் பருப்பையும் உள்ளே போட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இது ஒரு கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஐட்டமை இதில் போட்டுக்கிறேன். அதில் சுத்தமாக தண்ணி ஊற்றி கலந்து அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கூட குறைய ஊற்றிக்கலாம். அரைச்சி விட்டதை இதில் சேர்த்ததுக்கப்புறம் இதுவும் ஒரு ரெண்டு கொதி வரணும். அதுக்கு முன்னாடி நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நான் இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். அது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நம்மளோட கூட்டு கமகமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கணும். அது தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிக்கிற வானல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வழக்கமாக நம்ம சேர்க்குற அதே ஐட்டம் தாங்க. கொஞ்சம் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 2 வரமிளகாய், இது 3 ஐட்டத்தையும் போட்டு நல்லா கலர் மாறினதும் அதை எடுத்து அந்த கூட்டில் சேர்த்துக்கோங்க. நம்மளோட டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே பெல் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.